அழகு பிள்ளைங்களா. சரிப்பா வாப்பா சரிப்பா, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, வரமாட்டேங்களே பயந்துக்கிட்டு. நேற்று நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போதுங்க நைட்டு ஃபுல் மழை, ஒரு 10 மணி இருக்கும், ரெண்டு பாவம் அனாதையாக கூனி குருவி மலையில் ஒரே சத்தம் நடு ரோட்டில், அப்படியே பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சுங்க. சரி நம்ம எடுத்துகிட்டு வந்து யாராவது விருப்பப்பட்டு கேட்குறவங்ககிட்ட கொடுக்கலான்னிட்டு நேற்று எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் எங்கள் வீட்டில் நிறைய டாக் இருக்கிறாங்களே, இந்த மாதிரி எல்லாம் அனாதையாக வந்தவங்க தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா. இங்கே பாருங்கள் இவ ஆல்ரெடி குட்டி பெப்பு குட்டி ரோசியமாக இருக்கிறா. எதுக்கு அதை தூக்கிட்டு வந்தேன்னு இப்ப இவ்வளவு நேரம் ஒரே சண்டை கட்டி போட்டுக்கிறேங்க, எப்பவுமே கட்டி போட மாட்டேன், ரெண்டு பேருக்கிட்டையும் சண்டை வர்றதுனால கட்டி போட்டுக்கிறேன். காவ தூக்கு பாக்கலாம் என்ன பண்றாங்க, என்னடா பிரச்சனை உனக்கு, என்ன சொல்லு என்ன சொல்லு குட்டிமா, என்ன என்னமா, அவங்க புதுசா வந்துட்டாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கு இவ்வளோ நான் நைட்டு பார்க்காம இருந்தானுங்களே, இப்போ பார்த்த உடனே ஒரே சண்டைங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 நாய்க்குட்டி இருக்குங்க, கேர்ளு பாயி எல்லாமே இருக்கிறாங்க. இவ கேர்ள் தான், எல்லாம் அனாதியாக வந்தவங்க தானுங்களே. சாப்பாடு போட்டு இப்போ எவ்வளவோ எங்கள் வீதியிலையும் மற்ற பக்கத்துலேயும் நிறைய பிரச்சனையோடு தான் வளர்த்துட்ருக்குறோம். அதனால் இந்த மாதிரி அனாதையாக விடாதீங்க. இங்கே பாருங்கள் எப்படி க்யூட்டாக எவ்வளோ அழகாக எப்படி தூங்கிட்டு இருக்குது. நம்மளை என்னடா யார் என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியாத அந்த சின்ன உயிரை வந்து எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் தயவு செஞ்சு விடுங்க. ரெண்டுமே பெண் பூனை தான், இப்படி ரோட்லையும் காட்டு பகுதியிலையும் சாப்பாடு இல்லாத இடத்துல விட்டுட்டு பாவத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாதுங்க. அதனால தயவு செஞ்சு ஏதோ ஒரு ட்ரஸ்ட்ல கொண்டு போய் பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல. 1000 நம்ம எத்தனையோ ஒரு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், 5000 காலியாயிடுது. ஒரு 2 ட்ரஸ்ட்காரங்களுக்கு கொடுத்துங்க, இந்த உயிர்களை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு ரோட்ல விட்டு வண்டி வாகனம் எல்லாம் போகும்போது நேற்று அடிபட்டிருக்கோம், என் கண்ணில் பட்டதுனால நான் எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறேன். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க, பாதுகாப்பு கொடுங்க. கம்மனேர் பாருங்க, அவன் அது 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 இருக்குதுன்னுட்டு ஒரே ஆட்டம் பாருங்க இவனுக்கு, தப்பி பிள்ளைக்கு. குட்டிப்பா குட்டி ரோசி, அது யார் என்னன்னு கேளு. அது பாரு உன் ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டுடா அது, உன் ஃப்ரெண்டு தான். அங்கே பாரு குட்டி பிள்ளைங்க, சண்டை போடக்கூடாது. ஏன் என்ன வேணாம், அது பேர் கேளு என்னன்ட்டு. என்ன பேர் வைக்கலாம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சேமா இருக்கிறாங்க. எவ்வளோ ஹீட் ஆயிடுச்சுங்க பாரு, நம்ம மண்டை ஹீட்டாக இருக்கு, டென்ஷன் அவ்வளோ டென்ஷன் ஆகி கிடக்குறான். ஏன் சம்மே, அதுவும் உன்ன மாதிரிடா அனாத பிள்ளையா வந்தது தானடா. சரி பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்க இவர் இங்கே படுத்துருக்குது. புஷிமாக்கு என்ன பேர் வைக்கலாம், புஷி குட்டிக்கு, புஷி குட்டிடாது அழகு குட்டிடாது. மாடே பாருங்க ரொம்ப குட்டியாக இருக்குது. சரிம்மா பாதுகாப்புக்கு. ஏய் ரோசிமா கம்னரு, ஆ அங்கே பாருங்க ரோசி பிரச்சனை, ரோசி சவுண்டு கொடுத்தோன்னா அவன் கருப்பு வரான். அப்புறம் பாருங்க அந்த நந்தி, எல்லாமே எங்கள் வீட்டில் இப்படி அனாதையாக வளர்கிற பிள்ளைங்க தான். பாதுகாப்புக்கு பாருங்க அது என்ன சவுண்டு கொடுக்குது. இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைங்கள தயவு செஞ்சு நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து கொஞ்சம் போட்டு அதுங்களுக்கு கொடுத்து பெருசானதுக்கு அப்புறமா அது பாட்டுக்கு தண்ணி இயல்பா இயற்கையோட ஒன்றி போயிடுங்க. அதனால இப்படி குட்டி கரெக்டு தான், பெண் குட்டி இருந்தா குட்டி போடும் நிறைய தொல்லை வரும்னு கொண்டு போய் விடுறீங்க. ஆனாலும் அந்த மாதிரி செய்யாம ஒரு பாதுகாப்பான இடத்துக்காக கொண்டு போய் விடுங்க. அதனால அது வரலி நாங்கள் தான் பாதுகாக்க போறோம். ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னொரு இந்த மாதிரி குட்டிகள் அனாதையா நிக்க கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேங்க. பாருங்க அவ ரோசிமா, இது ஒரு அனாத குட்டியா, இப்படி சின்ன பூனைக்குட்டி மாதிரி இருக்கும்போது கொண்டு வந்து விட்டுட்டு போனது தாங்க. அவளும் இப்போ அந்த நிலமையில தான் நாங்கள் பாதுகாத்து வச்சிட்ருக்குறோம். இனி எங்கே போனாலும் நாங்கள் அந்த கூடவே எங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க. அதுங்களுக்கு வீட்டுக்குள்ளே தான் பாருங்கள் ஃபேன் ஓடும், எல்லாமே வசதியோடு வச்சுருக்குறோம். இப்போ இந்த மாதிரி அனாத குட்டிகளே விடாதீங்க, நாய்க்குட்டியாக இருந்தாலும் பூனைக்குட்டியாக இருந்தாலும் இப்படி விடாதீங்க. நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்ம எத்தனை தான் சம்பாதிச்சாலும் அந்த பாவங்கள் நம்மளை தொடரும். சரிப்பா ருசிமா, என்னடா பா டே என்ன வேணா என்ன, சரிப்பா என்னம்மா என்ன, எல்லாத்துக்கும் கோ சரிப்பா இங்கே பா அம்மாட்ட இங்கே பா, ஏம்மா என்ன பா நந்தி பா பா சரிப்பா சரிப்பா பாடே, எல்லாத்துக்கும் கோவம். இவ வந்து நம்மளை இது பண்ணாம புதுசாக கொண்டு வந்துச்சு பார்த்துட்டு இருக்கிறாளேன்ட்டு எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. ஏம்மா ஏம்மா என்ன சொல்லு, என்ன பிரச்சனை படா நந்தி பா பா வா என்ன, இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா சரிம்மா சரி வா, அனுப்பி விட்டுலண்டா
பெருசானதுக்கு அப்புறம் உங்களை மாதிரி பெருசானதுக்கு அப்புறமா அனுப்பிட்டுல வாடே போமா. பின்னாடி பூனைக்கு போட்டு வச்சுட்டு பால் இதில் எல்லாமே இவங்க போய் குடிக்கிறாங்க. அது யோசிக்குது பாருங்க. ஏன்ப்பா நந்தி வாப்பா வா இங்கோ சரிமா வா. இப்ப நந்தி அங்கே ஒரு கருப்பை இன்னும் ரெண்டு நாய்க்குட்டி வெளியில் இருக்குதுங்களே, கேட் லாக் வச்சுருக்கிறதுனால வர முடியல. சரிவா இங்கே பார் புசி. எல்லாம் இப்படி அனாத பிள்ளைங்களாம் வந்தவங்க தானுங்க. சாப்பாடு போட்டாங்காட்டி இப்போ எங்கள் வீட்டிலே எல்லாம் அரெஸ்ட் ஆகிட்டு இங்கேயே இருக்கிறானுங்களே. சரிம்மா குட்டிக்கரணம்மா தங்க மயிலுமா. இங்கே பாருங்க இந்த மாதிரி பப்பி பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து வளர்த்துங்க. அது கேர்ளாக இருக்குதுன்னு அவன் வருத்தப்படாதீங்க. 6 மாதம் ஆனாக்கா டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடலாங்க, இல்லைன்னா ஒரு குட்டி போட்டதுக்கப்புறம் பண்ணிடலாம். ஏன்னா சிரமந்தானங்களை பொட்டைக்குட்டியை வச்சு வளர்த்துறது கஷ்டம்தான். ஆனாலும் நம்ம வந்து அனாதையே விடக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஜீவன்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுங்க. முடிஞ்சளவு நாம் அதுங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு அந்த அதுங்கக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தால் நம்ம எந்த ப்ரெஷரு சுகரு எல்லாத்துலேருந்து தவிர்த்து நீண்ட ஆயுளோடு வளலாங்க. ஏன்னா இவங்க ஒரு நாள் நம்ம சாப்பாடு போட்டாலும் அவ்வளோ அன்பாக பாசமாக நம்மளுக்காக அப்படியே உயிரே கொடுக்குற அளவு கூட இருக்கிறாங்களே, அதனால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த மாதிரி அனாத குழந்தைங்கள தயவு செஞ்சு இனிமேல் யாரும் இப்படி தெருவில் கொண்டு போய் போடாதீங்க. நாங்கள் யாருக்கிட்டையுமே அனாவசியமாக பாதுகாப்பு இல்லாதவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டோம். நல்லா பார்த்துக்கிறவங்கக்கிட்ட தான் நாங்கள் பூனைக்குட்டியாக இருந்தாலும் நாய்க்குட்டியாக இருந்தாலும் ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுத்துருவோம். எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறவங்களா இருக்கணுங்களே. படமா புசி பாருங்க பாதுகாப்புக்கு, அது பாருங்க பாதுகாப்புக்கு வாழை நெட்டுக்கிட்டு பாதுகாப்பு. ஏ ருசிமா ருசிமா ஏ என்ன என்னம்மா என்ன அடுத்தடுத்த வீடியோ இவங்களுடைய சேட்டை எல்லாம் வெளியில வருங்க. பார்த்து நீங்களும் சந்தோஷமா இருங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரி அனாதையா குழந்தைங்களை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. எங்க பார்த்தாலும் முடிஞ்ச அளவு கொண்டு போய் இவங்களுக்குன்னு பாதுகாப்பு ஹோம் இருக்கு, அங்க கொண்டு போய் விடுங்க. பாதுகாப்பு கொடுக்கணும் நாம தான். வாயில்லா ஜீவன்களுக்கெல்லாம் நம்ம ஆறுதல் கொடுக்கணும், அது நம்மளுடைய கடமைங்க. இதுங்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. நாம் சாப்பிடக்கூடிய உணவை இவங்களுக்கு கொடுத்து பரிமாறி இவங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நாம் ஆதரவு கொடுக்கணுங்க. அதனால் தயவு செஞ்சு இங்கே பாருங்கள் இந்த பிஞ்சு உயிர் என்ன பண்ணுச்சு. இங்கே பாருங்கள் நைட்டு 10 மணிக்கு மலையில் கூடி குருவி காட்டு பகுதியில் கத்திட்டு இருந்துச்சுங்க. அந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதனால் கொண்டு போய் அதுங்களை பாதுகாப்பாக வளர்த்து நாமளும் சந்தோஷமாக இருப்போங்க. இந்த மாதிரி வீடியோ நிறைய உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ சந்திக்கலாங்க. இங்கே பாருங்கள் குட்டி பப்பி இங்கே வர குமரம்மா குட்டி பப்பிம்மா வரே பாய் சொல்லு பாய் பாய் சொல்கிறா குட்டி பப்பி. அவ்வளோ டென்ஷனில் இருக்கிறாங்களே இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக பழகினா ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்களே.